உமக்கு இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே படுவோம் எல்லாரும் சேர்ந்து துதி உமக்கு இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே நித்தமும் காக்கும் கிருபைகளாயே துதிப்பிடுவோம் நித்தமும் காக்கும் கிருபைகளாயே துதிப்பிடுவோம் கடந்த நான்கு மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையாக ஆண்டவர் நம்ம நடத்தி வருகிறார் எத்தனையோ நெருக்கடியான வேலையில கூட கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்ததுக்காக ஆமென் ஹல்லேலூயா க்ளோரி டு காட் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி பாடுவோம் கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காரணத்தாலே காத்தீரே சொல்லி பாடலாமா கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காரணத்தாலே காத்தீரே கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காரணத்தாலே காத்தீரே வல்ல தேவனே நித்தமும் காக்கும் கிருபைகளாயே எண்ணியே துதிப்பிடுவோ எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே ஆமே எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே என் வாழ்வில் வேலன்னீரே துணை நீரே என் வாழ்வின் கேடகம் தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே சொல்லுவோம் தோத்திரம் ஸ்தோத்திர பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க உங்க வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை நீங்க பார்க்க போறீங்க என்னை கருத்தாக வடுவாமல் வடுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக ஆமென் வடுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உமையும் எனக்காகவே எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவே உமக்கொப்பானவர் யார் படுமா உமக்கொப்பானவர் யார் உங்க வீடுகளில் சத்தமே வரலையே சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் சின்ன பிள்ளைங்க கூட நல்ல கையை தட்டி பாடுங்க வாரத்திலும் பூமியிலும் ஆமென் உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லாமே அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் ஹல்லேலூயா
பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. சபையே ஆயத்தமாக ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. எதை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவரை சேவிக்க, அவரை முழுமையாய் தேட. இம்மட்டும் ஆண்டவருடைய கிருபை தயவு நம்மோடு இருந்தது. நன்றி சொல்லாமல் நாம் இருக்கவே முடியாது. ஆண்டவரே, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இந்த நெருக்கடியிலே, கஷ்டத்திலே, கொள்ளை நோயிலே, பயங்கரமான சூழ்நிலை ஆனாலும் அவைகள் மத்தியிலும் உம்மை தேடுகிறவர்களை நீர் மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடினமான சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக விடுதலை தருவார், சுகம் தருவார், ஆறுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. இப்பொழுதுமாக இந்த டெலிவிஷன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் இப்போதே அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறீர். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால இப்போதே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். கடந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், பலப்படுத்தும் கர்த்தர். இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கம், நம்முடைய வியாதி, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சூழ்நிலைகளை மனுஷனிடத்தில் சொல்லும்போது இன்னும் நமக்கு வேதனை உண்டாக்குகிற காரியங்களை தான் சொல்லவர்களை தவிர அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பது சொல்வதற்கு சொற்பமான ஆட்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகினால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த டெலிவிஷன் மூலமாக ஊழியர்களை எழுப்பி கர்த்தரங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது ஏசையா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற ஆண்டவர். கடந்த நாட்கள் எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எப்படி பவுல் பலவீனமான நேரத்திலும் கூட பவுல் கர்த்தரை நோக்கி பார்த்தார். எலியா கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதித்த பொழுதும் கூட சோறு ஒன்று வரும்பொழுது ஆண்டவர் கைவிடாமல் எலியாவை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அதுபோல இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். இப்போது இருக்கிற சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தர் மேலே பாரத்தை வையுங்கள். வேதம் சொல்கிறது எந்த சூழ்நிலையிலும்
கிதியோனை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்க, நியாயாதிபதிகள் 6:13-14 பார்க்கும்போது, அப்போது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஆனால் கிதியோன் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது ஆண்டவர் கைவிட்டாரா? ஏன்னா நமக்கு கூட இப்போது இருக்கிற இந்த கொரோனா வைரஸ், பயங்கரமான இந்த கொள்ளை நோய், லாக்டவுன், அனுதின அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் இந்த நாட்களில் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எவ்வளோ நெருக்கடி சந்திக்கிறோமே. இதுவரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்தாரே, அதிசயங்களை செய்தாரே, அந்த ஆண்டவர் எங்கே என்று சொல்லி பலர் பலவிதமாக ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். அன்றைக்கு கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை கிதியோன் சூழ்நிலை பார்த்து சொன்னது தான். நமக்கு கூட இந்த சூழ்நிலை வருகிறதுனால நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்து பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு கிதியோனை பார்த்து, மீதியானவர்களை பார்த்து ஒரு பயம் வந்தது. அவர்கள் எப்பொழுது எந்த நேரத்தில் நம்மளை தாக்குவார்களோ என்ற பயம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் முறையிட்ட போது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, 12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நன்றாக கவனிக்கணும், ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. 14 பாருங்க, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கர்த்தர் தூதனை அனுப்பி பலப்படுத்தி, ஆண்டவர் தைரியப்படுத்தி, பராக்கிரமசாலியே. இப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும், இந்த சூழ்நிலையில் வியாதியோடு பலவீனமாக துக்கத்தோடு பல டிப்ரெஸ்க்குள்ளே இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே அப்படி சொல்லும்போது நம்புறீங்களா? அன்றைக்கு கிதியோன் நம்பினார், வார்த்தை பிடித்து கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ பலவீன அல்ல, பலவான். வேதம் சொல்லுகிறது பலவீனர்கள் பலவான் என்று சொல்வார்களாக. பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பயப்படாத, வியாதி கண்டு பயப்படாத. இந்த வியாதியாக இருக்குமோ அந்த வியாதியாக இருக்குமோ, எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு, ஃபீவர் வந்துடுச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு இதையே குடைப்பிட்டு இருக்காதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சூழ்நிலை இருக்குது தான், உண்மைதான். சூழ்நிலை நம்மை பயம்படுத்துகிறது தான். சூழ்நிலை, இந்த கொள்ளை நோய் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது, உண்மைதான். ஆனால் அவைகள் மத்தியிலே 2000 முன்பதாக பரிசுத்த ஆவியான மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தியானியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பயந்து போய், மீதியானவர்களுக்கு பயந்து போய் ஒளிந்து போகிற சூழ்நிலையில இருக்கும்போது தான், ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ற முறையிடுதெல்லாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, யார் ஒருத்தர் பலவீனமா இருக்கிறானோ, யார் ஒருவர் பயந்து போய் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் அவர்களை பார்த்து தான் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தைரியமாக இருக்கிறீங்களா? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. நீங்கள் திடமனதாக இருங்கள். வேதம் சொல்லுகிறது, பயப்படாத, நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, 41 ஏசையால வாசிக்கிறோம், 11 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே. ஏன் ஆண்டவர் பயப்படாத 365 முறையும் அதுக்கு மேலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் ஆண்டவருக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் பிசாசானவன், சத்ருவானவன் ஒவ்வொரு போராட்டங்களை பிரச்சனைகளை கொண்டு வருவான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாக இருக்க பாருங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவர் கிரையும் செலுத்தி மீட்டெடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றியிருக்கிறார், அவர் நமக்காக இரத்தத்தையே சிந்தினவர், ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், இந்த கொள்ளை நோயில் உன்னை சிக்க விட மாட்டார். ஏமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். எந்த விதமான பயம் இருந்தாலும்,
அல்லேலூயா. ஒருவேளை பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வேலை சம்பாத்தியம் வருமானங்கள் இதெல்லாம் வீக்காக இருக்கிறதா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றத்திலும் எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் சொல்கிறார், யெகோவா இரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். என் அன்பு தேவ ஜனமே, கிதியோன் சூழ்நிலை பேசினான், ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே. பின்பதாக அவன் கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டுவதற்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஒன்று நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தரும்போது, உங்களுக்கு விடுதலை தரும்போது, நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணணும், நான் கர்த்தருக்காக நிற்பேன், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நிற்பேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவேன். அவன் இரவோடு இரவு பலிபீடத்தை கட்டுகிறான். ஆண்டவர் பிரியப்படுகிற காரியங்கள் இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் என்ன? ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றவங்க அதோடு மறந்துடுவாங்க. நீங்கள் கர்த்தருக்கு, நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, எலியா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம், நோவா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆண்டவர் நன்மைகளை செய்ய செய்ய இவர்கள் பலி செலுத்துகிற ஒரு பழக்கம் இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள். அதனால தான் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். பலி என்று என்ன? கர்த்தருக்காக ஏதாகலும் செய்யணும். உங்கள் சபையோடு இணைந்து, ஊழியரோடு இணைந்து, க்ளோரி டு காட். ஊழியத்திற்காக நிறைய பேர் பாருங்கள், ஊழியத்தில் ஜபத்தில் அநேக ஊழியர்கள் ஜபம் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஊழியர் செய்யும்போது ஊழியத்தை மறந்துடுறீங்க, ஆண்டவரை மறந்துடுறோம். மீண்டும் பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே என்ன, ஆண்டவரே கண் இருக்குதா உங்களுக்கு, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா, இப்படியெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது ஒரு நாளும் மறவாமல் கர்த்தருக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். அதே போல தான் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மனிதனாக அவதரித்து மனிதராக வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒலிவ மலைக்கு போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் ஜபத்தை முக்கியப்படுத்துகிறார். ஒலிவ மலைக்கு போகும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில், சில நாட்களுக்குள்ளாக அவர் சிலுவைக்கு போக வேண்டும், பாடுகள் வழியாக போக வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பிதாவினுடைய முகம் மறைக்கப்படும். இந்த கவலை அவருக்கு வந்துவிட்டது. அந்த பலவீனம் என்று சொன்னால், ஐயோ, பிதாவுக்கும் எனக்கும் அந்த ஐக்கியம் துண்டிக்கப்படுமே என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு, அந்த வேதனை துக்கம் என்று சொன்னாலே ஜபத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது தான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் சந்தித்த சில அந்த சோதனையான காரியங்களிலே அவர் என்ன செய்தார், அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், அவரும் ஜெபித்தார், அவரோடு இருந்த சீஷர்களையும் ஜெபிக்க வைத்தார். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அவர் அவர்களை ஜெபம் பண்ண வச்சுட்டு கல்லறி தூரம் போய் இயேசு கிறிஸ்துவான அந்த ஒளிவு மலையில் அவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் அங்கே வழக்கத்தின்படி, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, அவர் எப்போதும் வழக்கத்தின்படி ஒளிவு மலைக்கு போனார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் இருக்க வேண்டும். என்ன நல்ல பழக்க வழக்கம்? தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு சொல்யூஷன் உண்டாகும். அப்போது தான் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது நடந்தது என்ன? அல்லேலூயா. அங்கே பாருங்க, க்ளோரி டு காட். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, அவரை பலப்படுத்தினான். எப்பொழுது? ஜபம். ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. உங்கள் சபையோடு இணைந்து ஜபம் பண்ணுங்க. அந்த லாக்
லாக்டவுனாக கான்ஃபரன்ஸ் காலோ வீடியோ காலோ அல்லது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எதெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்களோடு கூட தொடர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் சபை லாக்டவுனாக சபையெல்லாம் மூடப்பட்டிருந்தாலும் அநேகர் அதை இன்னும் சபையில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனால் அறிவிப்பு வரும், கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபத்துக்கு வாங்க, ஆன்லைனில் பாருங்கள் சர்வீஸை, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பிரச்சனை மேற்கொள்ளணும்னு சொல்கிறதுக்கு நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சபை மூலமாக நமக்கு காரியங்களை வைத்திருக்கிறார். அதில் செயல்பட வேண்டிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வழக்கத்தின்படி போய் ஜெபம் பண்ணின பொழுது தேவ தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் அவரை பலப்படுத்தினார் என்று சொன்னால் கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய வல்லமை பலன் இல்லாமல் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஆகினாலே நாம் ஒவ்வொருவரும் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அதுதான் நம்ம ஏசையா 40 நான் 31 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகுகளைப் போல சேட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த சோர்ந்து போன நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து பாருங்கள், ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கடுகுகளைப் போல சேட்டையில் அடித்து உயர எழும்புவீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அந்த கழுகெல்லாம் சிறகெல்லாம் விழுந்து போய் பலனற்று போன அந்த நேரத்தில் அந்த கழுகுக்கு ஒரு அமைப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நாளில் போய் கண்மலையில் போய் காத்திருக்கும் போது மீண்டும் அந்த சிறகெல்லாம் முளைத்து வெளியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து வரும்போது அது மீண்டும் உயர 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 பறந்து போவதற்கு ஆண்டவர் அந்த ஒரு அமைப்பு கத்திர வச்சிருக்கிறார். அந்த கழுகுக்கே அந்த பறவைக்கே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் விசேஷமாய் நம்மளை படைச்சிருக்கிறாரு. படைத்த ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் கர்த்தர் தருவார். சோர்ந்து போவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டார். வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு பின்பதாக ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க, வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தில் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணிங்களா பிரதர், ஜோம் பண்ணிங்களா சிஸ்டர், தம்பி ஜோம் பண்ணிங்களான்னு சொன்னால் ஜோமனு சொல்லுவாங்க. ஆனால் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவதற்கே நமக்கு பலன் தேவை. இயேசு கிறிஸ்து இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அவர் அந்த ஒலிவு மலையில் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துனுடைய ஜப வாழ்க்கையை பின்பற்றினருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் வெற்றி பெற்றார்கள். நீங்களும் நானும் ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும். எப்போது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவரை தொடர்ந்து தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவர்தான் நமக்கு ரோல் மாடல். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் பிதாவோடு நேரத்தை செலவிட்டார். தனித்து ஜோமன்னார், வனாந்திரத்தில் ஜோமன்னார், அதிகாலையில் ஜோம் பண்ணார். ப்ரைஸ் லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை எப்போது ஜபத்திற்கென்று நேரத்தை செலவிடுகிறீர்களோ அப்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தையும் விடுதலை நீங்கள் பார்க்க முடியும். கஷ்ட நேரத்தில் கொள்ளை நோய், பலவிதமான பயங்கள், பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறதா? பயப்படாதீங்க. சில நேரத்தில் எங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒன்றும் நடக்காது. என்னாகமும் 23:23 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலும் குறித்து சொல்லப்படும். கொஞ்ச காலத்தில் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருத்து ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கர்த்தர் சொல்லுகிற கை காலெல்லாம் சோர்வாக இருக்குது பாஸ்டர், பலவீனமாக இருக்குது, எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? அல்லது யாராவது எனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களோ என்று பயத்தோடு இருக்கிறீங்களா? ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்களை காண்டாமிருத்து ஒத்த பலனை தந்து உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்கள் அருகில் வந்திருக்கிறார்.
உங்க வீடுகளுக்குள்ளே இப்போதே வந்திருக்கிறார். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே உங்க வீடுகளிலே உங்க வீட்ல என்ன இருந்தா உங்க கையில் எடுத்து வச்சுக்குங்க. அல்லது எண்ணெயே இல்லையா பரவாயில்ல, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்குங்க. இப்போது நான் ஜெபிக்க போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற நேரம் இப்போது. ஹல்லேலூயா. நீங்க வீடுகள் தோறும் நீங்க எங்கெங்க எந்தெந்த நிறுத்தம் இருந்தாலும் இந்த ஜெப இப்படி போல ஒரு ஜெப எண்ணெய், அல்லது சாதாரண கடலில் இருக்கிற ஜெப எண்ணெயார வீட்டில் நீங்க யூஸ் பண்ற ஜெப எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதியோடு இருக்கிறீங்களா, பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, பயத்தோடு இருக்கிறீங்களா, பலன் குன்றி போயிருக்கிறீங்களா, இப்போதே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நேரம். இப்போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே ஆண்டவரே ஒவ்வொருடைய கையில் இருக்கிறதான இந்த ஜெப எண்ணெயை இப்போதே இரத்தமாய் மாற்றும் ஆண்டவரே. விடுதலை தருவீராக. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே மந்திர தந்திர சூனிய கட்டுகள் ஆண்டவரே, கொரோனா வைரஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எந்த வியாதியா இருக்கட்டும், பலவீனமோ கடன் பிரச்சனையோ போராட்டமோ டிப்ரஸ் ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை நாவிகள், குடும்பத்திலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெப எண்ணெய் உங்கள் இரத்தமாய் மாற்றும். இது பூசுகிற இடங்களில் தெளிக்கிற இடங்களில் விடுதலை உண்டாகட்டும். ஒருவேளை தண்ணீர் வைத்திருந்தால் அந்த தண்ணீர் உங்கள் இரத்தமாய் மாற்றும் ஆண்டவரே. இப்போதே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆண்டவரே, உம்மாலுதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை சொல்லப்படுற 1 Kings 29:12 சொல்கிற ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தினதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பயத்தோடு, மரண பயத்தோடு, பலவிதமான சோர்வோடு ஆண்டவரே, லேண்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஹல்லேலூயா க்ளோரி டு காட், இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஐயோ, என்னுடைய தகப்பனார், இந்த வியாதியில் இருக்கிற இந்த என்னுடைய தாயார், அன்னது என்னுடைய பிள்ளை, என்னுடைய உடன்பிறப்புகள் இந்த வியாதியில் கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா, இயேசுவின் நாமத்தில் இப்போது விடுதலை உண்டாகிறது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் புது பலனை தருவார். தகப்பனே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உங்களுடைய கிருபையை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அநேக அற்புத சாட்சிகள் எழும்பட்டும். இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. God bless you. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பாரானால், செய்திருப்பார், நிச்சயம் செய்வார். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் மாதம் செலவாகிறது, நீங்கள் சந்தோஷமாக இந்த ஊழியத்துக்கு என்று கொடுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் GTAG சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தொலைபேசி மூலமாயும் சாட் மூலமாயும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மதியம் 1 PM அளவில் ஜாய் டிவியிலும், புதன்கிழமை காலை 8 PM அளவில் நம்பிக்கை டிவியிலும், சனிக்கிழமை மாலை 5:30 PM அளவில் ஜெயம் டிவியிலும் எங்களது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். May God bless you.